கம் டுஸ் அகாடமி இந்த வீடியோவில் அரசியல் கட்சிகள் இது செவன்த் ஸ்டாண்டர்ட் டோனில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இருந்து இம்பார்ட்டன்டாக நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த லெசனுடைய புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் அப்படின்றது தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி மனிதர்களுடைய அமைப்பை தான் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியா டேஷாம் ஆண்டு மக்களாட்சி நாடானது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் மக்களாட்சி நாடானது செகண்ட் கொஸ்டின் மக்களாட்சியின் முதுகெலும்பு அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியுடைய முதுகெலும்பு தேர்ட் கொஷின் பாருங்கள் கட்சிகள் டேஷ் மற்றும் டேஷ் இடையே பாலமாக சேவை செய்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க கட்சிகள் வந்து குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக சேவை செய்கின்றன அடுத்தது ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம் ஃபோர்த் கொஷின் வந்து ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு அது ரிலேட்டடான ஒரு டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்டு தான் பாயிண்ட்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐந்து ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் எஸ் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணும்னா அந்த கட்சி வந்து ஐந்து ஆண்டுகளாக வந்து அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்றது கரெக்டு தான் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் ஆறு சதவீத ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும் எஸ் இதுவும் கரெக்ட் ஸோ இது ரெண்டுமே இருந்ததுன்னா ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்படும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் கொள்கைகளை அறிவிப்பார்கள் இது டேஷ் எனப்படும் தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரையில் வந்து வேட்பாளர்கள் தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படுற திட்டம் கொள்கைகளை பற்றி அறிவிப்பாங்க இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கட்சியோட தேர்தல் அறிக்கை அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாம் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை எத்தனை வகைப்படுத்தலாம் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளை வந்து ஆறு வகைப்படுத்தலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழங்குதல் பரிந்துரைத்தல் ஏற்பாடு செய்தல் ஊக்குவித்தல் ஒருங்கிணைத்தல் ஆட்சி அமைத்தல் இதுதான் இந்த அரசியல் கட்சிகளுடைய ஆறு செயல்பாடுகள் ஏழாவது கொஷின் பாருங்கள் மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்தல் டேஷ் எனப்படும் மக்களுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளை முன்வைக்கிறத வந்து ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து எயித்து கொஸ்டின்னு பார்க்கலாம் எத்தனை வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மூன்று வகையான கட்சிகள் வந்து நடைமுறையில் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி பல கட்சி ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சி இதுதான் அந்த மூன்று வகையான கட்சி முறைகள் அடுத்தது நைன்த்து கொஸ்டின் பார்க்கலாம் ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருப்பது டேஷ் எனப்படும் ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருப்பது ஒரு கட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது டென்த்து கொஸ்டின் பாருங்கள் ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் ஒரு கட்சி முறை நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனா வடகொரியா கியூபா இந்த நாடுகள்லாம் ஒரு கட்சி முறை தான் நடைமுறையில் இருக்குது அடுத்தது லெவன்த்து கொஸ்டின் பாருங்க இரு கட்சி முறை என்பது அப்படின்னு கேட்குறாங்க இரு கட்சி முறை என்பது இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது இதுதான் இரு கட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம் டுவெல்த்து கொஸ்டின் பார்க்கலாம் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் எந்தெந்த நாடுகளில் வந்து இரு கட்சி முறை நடைமுறையில் இருக்குது அப்படின்னா பிரிட்டன் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரிட்டன் எடுத்துகிட்டிங்கன்னா பிரிட்டனில் வந்து தொழிலாளர் கட்சியும் பழமைவாத கட்சியும் வந்து நடைமுறையில் இருக்குது அதே மாதிரி அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே வந்து குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி அப்படின்னு இரண்டு கட்சிகள் வந்து நடைமுறையில் இருக்குது அடுத்தது பதிமூணாவது கொஷின் பார்க்கலாம் அதிகாரத்திற்கான போட்டி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது டேஷனால் அழைக்கப்படுகிறது அதிகாரத்திற்கான போட்டி மூணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கட்சிகள் இடையே இருக்குன்னா அது வந்து பல கட்சி முறை என அழைக்கப்படுகிறது ஃபோட்டீன்த் கொஸ்டின் பார்க்கலாம் பல கட்சி முறை கொண்ட நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் பல கட்சி முறை நடைமுறையில் இருக்குன்னா இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இந்த நாடுகள்லாம் பல கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்குது அடுத்தது ஃபிஃப்டீன்த் கொஷின் பார்க்கலாம் இந்தியாவில் கட்சி முறை டேஷாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது இந்தியாவில் கட்சி முறை கட்சி முறை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தான் தோன்றியிருக்கு அடுத்தது பதினாறாவது கொஷின் டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகின்றன எஸ் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் வந்து இந்தியாவில்தான் இருக்குது இது கரெக்டான பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்தியாவில் கட்சிகள் மூன்று படிநிலையில் அமைந்திருக்கு இந்தியாவில் கட்சிகள் மூன்று படிநிலையில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அதாவது சுயேட்சை கட்சிகள் இந்த மூன்று படிநிலையில் இந்தியாவில் கட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜி இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான் ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் செவன்டீன்த் கொஷின் பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு டேஷ் சட்டப்படியான அரசியலமைப்பாகும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பாகும் அடுத்த எயிட்டீன்து கொஷின் பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் அமைந்திருக்கு அடுத்து நைன்டீன்து கொஷின் தேசிய கட்சிகள் ஒரு கட்சி தேசிய கட்சியை அங்கீகரிக்கணும் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சில விதிமுறைகளை வகுத்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் மக்களவை தேர்தலில் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் ஒன்று அல்லது அதற்கு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் நான்கு மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்ச மூன்று மாநிலங்களில் மூன்று மாநிலங்களில் இரண்டு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ இதெல்லாமே இருந்ததுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேசிய கட்சியை வந்து அங்கீகரிப்பாங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் பார்க்கலாம் மாநில கட்சி மாநில கட்சியை அங்கீகரிக்கிறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வகுத்துள்ள விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மாநில சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு மாநில கட்சியாக வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்க அடுத்தது டுவெண்ட்டி ஒன் பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க அரசியல் கட்சிகள் வந்து பொதுவாக வந்து பொதுநலன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அடுத்தது டுவெண்ட்டி டூ பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி அப்படின்னா இந்திய தேர்தலான இதில் ஃபஸ்ட்டு பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் குறைந்தபட்சம் நூறு உறுப்பினர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும் கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும் ஸோ இப்படி இரு இதெல்லாமே இருந்ததுன்னா ஒரு அரசியல் கட்சியை வந்து தோற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு எதிர்க்கட்சித் தலைவர் டேஷ் அந்தஸ்தை கொண்டிருப்பார் எதிர்க்கட்சி தலைவர் வந்து எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார் அப்படின்னா கேபினெட் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார் அடுத்து இருபத்தி நாலு பார்க்கலாம் டேஷ் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது விலங்குகளுடைய சின்னங்களை வழங்குறத வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் விதிவிலக்கா வந்து யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்களை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன இது ரெண்டும் விதிவிலக்காக வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்கள் பொறுத்துக மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்றது மக்களின் ஆட்சி தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமான நியாயமான தேர்தல் பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைப்பது எதிர்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ ஃபோர் டூ ஒன் ஸோ இதோடு வந்து இந்த லெசன் அரசியல் கட்சிகள் லெசன் கம்ப்ளீட் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ